அன்பானவர்களே வணக்கம். இன்று நம்ம காலாண்மையில் இன்றைக்கு வந்து ராஜாம்பழத்தில் எங்களுடைய அன்புக்கினே ஒரு நண்பரும் தோழருமான சிவபக்தருமான திரு ராஜலிங்கம் அவர்களை நாம் பார்க்க போகிறோம். அவங்க வந்து இங்கே பூசணி மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கர் அளவுக்கு போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்து எங்கே பார்த்தாலும் பூசணி பூ தான் எல்லாத்தையும் பூத்துருக்குது. சிறு சிறு காய்களாகவும் பெரிய காய்களாகவும் பெரிய இடம் இருக்குது. நம்ம அவரெண்டா பார்க்கலாம். இந்த விவசாய முறையை அவரை நம்ம தெரிந்து கொண்டு நீங்களும் அதை பின்பற்றி நல்ல ஒரு விவசாயியாக விவசாயம் மாறுவதற்கு ஒரு சிறிய காரணமாக இருக்கும். வாங்க நம்ம அவருடன் பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். இது காலாண்மை யூடியூப் சேனல்லேருந்து நம்ம வந்து உங்களை பார்க்க வந்திருக்கோம் ஐயா. ஓகே சார். நீங்கள் வந்து பூசணி வந்து நல்ல சிறப்பான முறையில் ஓகே பயிர் செய்வதாக எங்களுக்கு தகவல் கிடைச்சிது. சரிங்க சார். மகிழ்ச்சி. உங்களுடைய பூசணி விவசாயம் நல்ல முறையில் வரணும்னு நினைக்கிறோம். சரிங்க சார். இந்த தகவல் வந்து விவசாய மக்களுக்கும் போய் சேரணும்னு நினைக்கிறோம். அதனால் உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை பகிர்வுக்கான நம்ம இந்த வீடியோ தான் உங்கள் முன்னால் நாம் கேட்குறோம் உங்களுக்கு. சரிங்க சார். உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் ராஜலிங்கம். ராஜலிங்கம். சொந்த ஊருங்க? சொந்த ஊர் கீழத்திவாக்கம். கீழத்திவாக்கம். இப்போ நிலம் வந்து எங்களுக்கு ராஜாம்பலத்தில் இருக்கு. கீழத்தி வந்து ராஜாம்பலத்தில் உங்கள் நிலம் இருக்கு. எவ்வளோ ஏக்கர் இருக்குங்க? இங்கே நமக்கு ஒரு 7 ஏக்கர் இருக்கு சார். 7 ஏக்கர் அளவுக்கு நிலம் இருக்கு. நல்லா இருக்கு. இதில் வந்து பூசணி ஒரு 2 ஏக்கர் போட்டிருக்கோம். 2 ஏக்கர் பூசணி. 2 ஏக்கர் பூசணியை போட்டிருக்கேன். சரி, இதை எப்படி நீங்கள் வந்து செஞ்சீங்க? நல்லா லாபம் தரக்கூடிய பயிர் தான் சார் இது. 75 நாளில் வந்து காயை நம்ம உடச்சி ஏற்றிடலாம். ஸோ இது தர்பூசணி மாதிரி கிடையாதுங்க. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 20 நாள் கூட வச்சுருக்கலாம். இது எந்த அளவுக்கு பழுத்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு லாபம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது ரொம்ப லாபக்கூடிய ஒரு பயிர் தாங்க. செலவும் ரொம்ப கம்மிங்க சார். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு லாபம் கூடியது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 10 டன்லேருந்து 12 டன் வர வரைக்கும் இது நம்ம இருக்குதுங்க. நம்ம இது பண்ணுறது இப்போ இயற்கையில் தான் பண்ணிகிட்ருக்கோம். எருவு மட்டும்தான் போட்டிருக்கோம். ப்ளஸ்ஸு பயோ தான் இப்போ கொடுத்துருக்கோம். அதனால் இது நல்லா லாபம் தரக்கூடிய வளர்ச்சியாக தான் இருக்குது சார். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ஓடிட்டுருக்குங்க. இப்போ பக்கத்தில் ஒரு 1.5 ஏக்கரை கல்யாண பூசணியாக போட்டிருக்கேன். அதுவும் கொஞ்சம் நல்லா தான் வந்துட்டுருக்கு. இப்போத்தையும் நல்லா ஓடிட்டுருக்கு சார். நம்ம பண்ணுறது இப்போ இயற்கை தான் பண்ணிகிட்ருக்கோம். இதில் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சார். நல்லா ஓடிட்டுருக்குங்க. இப்போ வந்து 1 ஏக்கருக்கு வந்து 8 ஏர் வச்சு புழுதி ஓட்டினீங்க? நாங்கள் வந்து ஒரு 1 ஏக்கருக்கு வந்து 5 தடவை புழுதி ஓட்டினோம் சார். 5 முறை? ஆமாம், 5 தடவை புழுதி ஓட்டினேன். 2 டிப்பர் எரு கொட்டிக்கிறோம். 1 ஏக்கராக 2 டிப்பர் எரு போடணும். 1 ஏக்கருக்கு 2 டிப்பு? ஆமாம், எரு. ஆமாம், எரு கொட்டிடுறோம். ஆமாம், மாட்டு சாணம் போட்டிருக்கோம். அது எந்த அளவுக்கு நம்ம எரு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் சார் அது லாபம் நமக்கு அதிகமாக கொடுக்கும். விதை நட்டு ஒரு 7 நாளில் முளைப்பு தன்மை வந்துடுங்க. முளைப்பு தன்மை வந்துடும். அதன் பிறகு ஒரு 15-16 நாளில் அந்த கொடி வந்து கீழே விழும். அப்போ வந்து லேசாக ஒரு வேப்ப எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா அந்த பூச்சி கண்ட்ரோல் வந்துடும். அதன் பிறகு ஒரு 30 நாளில் அது ஆட்டோமேட்டிக்காக பூ வைக்க ஆரம்பிச்சிருங்க. 60 நாள் பிஞ்சி பூவெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வந்துன்னா ஒரு 70 நாளில் பழம் பழுக்க ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் நம்ம ஒரு விவசாயியை பார்த்து நல்ல நண்பர்களை பார்த்து கூப்பிட்டு நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணி கொடுத்து விட்டலாம். விவசாயத்துக்கு பயன்படும். 1 ஏக்கரில் 8 டன் வரும். அதான் சார், 10-12 வரைக்கும் வரும் சார். 10-12. ஒரு டன் என்ன விலை போகும்? இன்னைக்கு மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய் போகுது சார் ஒரு டன்னு. ஆமாம், இன்னைக்கு ரேட்டு 7000 ரூபாய் போகுதுங்க. அப்போ 70,000 குறைஞ்சபட்சம் 1 லட்சம் ரூபாய் வரும். ஆமாம், கண்டிப்பாக இருக்குது சார். இல்லை, இது மாதிரி உங்களுடைய முயற்சிக்கு எங்களுடைய பாராட்டுக்கள். தேங்க்யூ. தொடர்ந்து பண்ணுங்க. நன்றி சார். அதே மாதிரி இன்னொரு தகவல் எங்களுக்கு, இந்த 1 ஏக்கர் நடவு நடத்துக்கு எவ்வளோ விதைகள் தேவை? இது சார், இது ஆள் நடுறதுங்களா அது விறகலுங்களா?
நீங்கள் இந்த பூசணி நட்டுருக்கீங்கள? ஆமாம் சார், வந்து 8 பாக்கெட்டு சார், 1 ஏக்கராக்கு 8 பாக்கெட்டுங்க. ஒரு பாக்கெட் விலை எவ்வளோ? 270 ரூபா சார். 270 ரூபா. அதில் 2 குவாலிட்டிக்குதுங்க, அதாவது குண்டு காயும் இருக்குது, நீட்டுக்காய் இருக்குது. நம்ம வந்து ஹைப்ரேட்டில் நீட்டுக்காய் போடுறோம். இது வந்து 370 ரூபா சார் பாக்கெட்டு. அது ஒன்று வந்து 450 ரூபா சொன்னாங்க, அது சட்டிக்காய்ங்க. இது நல்லா ஈல்டு வரும்னால இதை போட்டோம். இது இதுவும் லாபம் தான், அதுவும் லாபம் தான். ஸோ இது வந்து கொஞ்சம் வெயிட் வரும், அதனால் இது நம்ம அதை போடுறது. அதில் வந்து நீளமான காயும் இருக்கு. அப்போது உருண்டியான காய்க்கும் இல்லை நீளமான காய்க்கும் விதையில் வித்தியாசம்? ஆமாம், வித்தியாசம் சார். அது கொஞ்சம் கூட 10 நாள் எக்ஸ்ட்ரா, இது கொஞ்சம் 10 நாள் கொஞ்சம் கம்மியாகுங்க. விளைகின்ற நாள்லேயும் வந்து வித்தியாசம்? ஆமாம் ஆமாம். இது 75 நாள் நம்ம உடைச்சலாம் சார், அது கூட ஒரு 10 நாள் ஆகும். ஆமாம், அதனால் எதுவும் ஈக்குவல் இல்லை. இது கொஞ்சம் ஹீல்டு அதிகமாக வரும், கொஞ்சம் காய் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக வரும். இது நீட்டில் நீளமாக வரும், அது கொஞ்சம் சட்டி மாடி மாடல் வரும். அதுதான் சரி வித்தியாசம். இந்த விதை எங்கே வாங்கினீங்க? நாங்கள் திண்டிவனத்தில் வாங்கிட்டு வந்தோம். திண்டிவனம் இருக்காங்க? ஆமாம் 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 ஆமாம். திருமகள்ன்ட்டு ஒரு கடை, அங்கே தான் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். இப்போது நம்ம இதை வந்து விலைக்கு தரப்ப யார் வந்து வாங்குவாங்க உங்களாண்டு? நமக்கு ஆள் இருக்காங்க சார், இதுக்கு ஒரு 5-6 பேர் வியாபாரிங்க இருக்காங்க. ரெகுலராக நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. இதை மாதிரி நம்ம மாதிரி வீடியோஸ்களை தெரிஞ்சவங்க கூப்பிட்டாலும் அது மூலிமா நம்ம கொடுக்கலாம். ஏன்னா இது முழுக்க முழுக்க வந்து இது அக்ரிகல் இதுதான் பண்ணிக்கிறேன், பயோதான் பண்ணியிருக்கேன். அதனால் சரி யார் கூப்பிட்டாலும் கொடுத்தலாம். இது சாப்பிட்டா நன்மைக்காக தான் நம்ம பண்ணுறது, தீமைகள்லாம் அதிகமாக யூஸ் பண்ணல, இது நம்ம கெமிக்கல் கொடுக்கல, அதனால் இதை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, என்ன லாபம் வருதுன்றதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். மகிழ்ச்சி, நீங்கள் இன்னும் நல்ல வருமானம் பெற வேண்டும் என்ப நோக்கத்தாக நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ஓகே சார். இது உலகத்தில் இருக்க அனைத்து தமிழ் நெஞ்சுகளும் இயற்கை விவசாய பெருமக்களும் விவசாய மக்களும் பார்ப்பாங்க, உங்களுக்குள்ள ஆதரவை வழங்குவாங்க. ஓகே, ஆகவே தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த விவசாயத்தை மேற்கொள்ளணும். இது சம்மந்தமாக ஆலோசனையும் உதவிகளும் காளான்மை யூடியூப் வழியாக உங்களுக்கு நாங்கள் வழங்குவோம். எப்போனாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம். அன்பானவர்களே, நாம் இப்போ வந்து திரு ராஜலிங்கம் முருத்தை பார்த்தோம், அவங்கள பார்த்தோம். நல்லா வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு விவசாயத்தில் ஒரு முன்னாடி விவசாயம் இருக்காங்க. பூசணியில் வந்து 10 to 12 டன் வரைக்கும் வரன்னு சொல்லியிருக்காங்க. இது இப்படி வரக்கூடிய ஒரு நல்ல விவசாயத்தை அனைத்து பெருமக்களும் செய்யலாம். இந்த பூசணி வந்து நமக்கு வந்து பல்வேறுபட்ட சமையலுக்கு பயன்படுகின்றது, ஆகவே சமையலுக்கு பயன்படுத்தலாம். ஆகவே இந்த பூசணி பயிர் வைத்து நல்ல வருமானம் பெற்று வாழ்க்கை வளமான நிலையை உருவாக்கி கொள்ளலாம் என்பதற்காக உங்களை பதிவு. இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.